நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதேவன் நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாகுக. ஆதியில் இருந்ததை போலவே இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. நீங்கள் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள், நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இதோ நம்முடைய மத்தியிலே நமக்காக இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் நம்மை கண்ணும் கருத்துமாக காத்து வழிநடத்தி நம்மை தூக்கி நிறுத்துகிற தேவன் இதோ நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் என் கரங்களை நம்மை ஒப்புக் கொடுப்பார். ஆண்டவரே, நான் வாழ்வதும் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு செயலும் உமா தான். நீங்க என்னுடைய வாழ்க்கை கிடையாது. இங்க இருக்கிற இடத்துல தலை தாழ்த்தி ஆண்டவர் காரணம் செலுத்துவா. அன்பின் தெய்வ நற்கரணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்தலாமா? தலை தாழ்த்துவோம். பாடல் 118:8 மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதை மேல். நேரம் கடவுள் மீது நம்பிக்கை வச்சு ஆண்டவரிடம் தஞ்சம் புகுவதை மேல் என்று சங்கீத ஆசிரியர் சொல்கிறார். சொல்லுவான், ஆமா ஆண்டவரே, இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்புவதை விட உங்களை நம்புறதா மேல். இதோ விரக்தியோடு வந்திருக்கிறேன், கவலையோடு வந்திருக்கிறேன், பிரச்சனை வந்திருக்கிறேன், பலவிதமான கண்ணீரோடு நோய் நொடியில் வந்திருக்கிறேன். உங்க மீது முழுமையா நம்பிக்கை வைக்கிற ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை தீர்த்து ஆண்டவரே, என்னை வாழ வைங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கரங்களில நம்ம என்னுடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போம், என்னுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். இது இந்த நாள்ல மத்திய நட்சதி 12:1 முதல் 8 வரை உள்ள இறைவாத்திலே அன்று ஒரு ஓய்வு நாள் இயேசு வயல்வெளியை சென்று கொண்டிருந்தார். பசியா இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை குயிந்து தின்ன தொடங்கின. பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்மிடம் இருந்தவர்களும் பசியா இருந்த போது தாம் இது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததில்லையா? இரு இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அற்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்ண உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாட்கள் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றம் ஆகாதென நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பணி அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்றார். இந்த உலகத்திலே சட்டங்கள் கடுமையாக இருந்தாலும் காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்றால் போல் மாற்றியமைக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. இவை மனித மாண்பை மதிக்கக்கூடியதாக இருக்கிறது. சட்டங்கள் மாற்றி அமைக்கப்படும் போது அதற்கு எதிர்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த எதிர்ப்பு சுயநலத்தை கொண்டது, மூட நம்பிக்கைகளை மட்டுமே உள்ளடக்கியது. பரிசேயர்கள் தங்களுடைய வாழ்விலே சட்டங்களை மட்டுமே பின்பற்றினார்கள். இதனால் மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மனிதத்தை சிதைத்தார்கள்.
அதற்கு பதிலடி கொடுக்க இறைவன் தன் மகனை உலகுக்கு அனுப்பி பலி அல்ல மாறாக இரக்கத்தையே விரும்புவதாக மொழி செய்கிறார். அதற்காக பரிசேயர் சதுசேயரிடம் வாதாடி மக்கள் மீது அன்பு கொண்டு மனித மாண்புக்கு எதிராக இருந்த சட்டங்களை உடைத்தறிந்தார். அதுதான் காலங்கள் மாறினாலும் சட்டங்களுக்கு மாறா சட்டமாக அமைகிறது. பரிசேயர் சதுசேயர்களை போல மனித மாண்பை சிதைக்கின்ற சட்டத்திற்கு முன்னுரிமை கொடுக்காமல் மனித மாண்பை வளர்க்கும் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் கிறிஸ்துவை போல அன்பின் சின்னமாக நாம் உணர்வோம். இனி அன்புக்கு உள்ளே இந்த நாளிலே இந்த நற்கனை ஆண்டவரிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். சட்டங்கள் சமுதாயங்களை கடந்து மனித நேயத்தோடு இயேசுவை போல இயேசுவின் நிலைப்பாடு எடுக்க இந்த நாளிலே நாம் சிறப்பாக இந்த நற்கனை ஆண்டவரிடம் உருக்கமாக ஜெபிக்கலாமா? ஏனென்றால் கடவுள் பலி அல்ல இரக்கத்தை விரும்புகிறார். ஆண்டவரே, பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நான் சட்டம் சம்பிரதாயங்களை கடந்து மனித உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய அந்த அருளையும் ஆசிரியம் தாங்க ஆண்டவரே சொல்லி பக்தியோடு சிபிக்கலாமா? பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவரிடம் அன்பின் தேவ தெய்வமே, என் வாழ்வை தீட்டுபவரே, இதோ வேண்டி அழுது நிற்கக்கூடிய என்னுடைய மன்றாட்டை கேட்பவரே, இது நாளே என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை தீட்டுங்க ஆண்டவரே, என்னை இப்படி பாதையில் வழி நடத்துங்க ஆண்டவரே சொல்லி நம்மையே தினக்கனை ஆண்டவருடைய பாதத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? தேவ தெய்வமே, ஆனும் அன்னவரே, வேண்டி அழும் எங்களை கண்ணோக்கி பாருமே, கண்ணோக்கி பாருமே. அன்பின் தேவ தெய்வமே, அன்பின் தேவ தெய்வமே, நாளும் எங்களை பாருமே. அனைத்து மக்களை நிறைய வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே உங்களை விடுவிப்பேன். ஆமா ஆண்டவரே, நீ என்னை விடுவிப்பீர், உங்களை நம்பி வந்திருக்க ஆண்டவரே, என்னை சுமந்து காய்கிறீர், ஆசுவதி ஆண்டவரே, என்னை தீர்த்து காண்டவரே, ஒரு ஆயிரம் போல என்னை தீர்த்து காண்டவரே, ஆசுவதி ஆண்டவரே சொல்லி நம்மையே ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து வைக்கலாமா? உறவு கண்ணீரின்று உதவியும் நீரென்றும், உறவுகள் நீரென்றும், எனக்கு உதவிகள் நீரென்றும், வருத்தங்கள் சோகங்கள் தீர்ந்திடுமே, சோதனைகள் தீர்ந்திடுமே, உம்மை கெஞ்சி வேண்டுகிறேன் அன்பு இயேசுவே, அன்பு இயேசுவே. வருத்தங்கள் சோதனைகள் தீர வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறேன். ஆமாண்டவரே, நீர் வாக்கு மாறாத தெய்வம், இது நேரத்தில் சுமைகள் இறக்கி வைக்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய சுமைகளை இறக்கி வைங்க, உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் இறக்கி வைங்க ஆண்டவரே. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, கவலைக்கு மேல கவலை, ஆண்டவரே உங்களை நம்பி வந்திருக்க ஆண்டவரே, ஆசிரியர் ஆண்டவரே, என்னுடைய சுமைகள் எல்லாம் இறக்கி வைக்கிறேன். நீங்க நினைச்சீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில அற்புத அதிசயங்கள் செய்ய முடியும். கொடுக்க ஆண்டவரே, ஆசிரியர் ஆண்டவரே, உங்களுடைய ஆசுவாத நிரப்பு ஆண்டவரே, உங்களுடைய பிரசுரத்தால நிரப்பு ஆண்டவரே. வருகிறார்
நம்முடைய சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க வருகிறார். தலை தாழ்த்தி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளலாமா? உம்மை நோக்கி கண்ணீர் விட்டு அழுகிறேன், எங்கள் குறையை தீர்க்க மனம் இறங்கும் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. அருள்திரு தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் நீரை தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி.